வெல்கம் டு உப்பு மிளகு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்ன செய்ய போறோம்னா பீட்ரூட் கல்லப்பருப்பு போட்டு பீட்ரூட் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பீட்ரூட்டை வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா ஒரு பச்சை மிளகாய் சின்னதா மீடியம் சைஸ்ல ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இதில் பாருங்க குக்கர்ல கல்லப்பருப்பு நான் ரெண்டு கைப்பிடி போட்டுக்கிறேன் ரெண்டு போட்டுட்டு இத நான் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க ரெண்டு கைப்பிடி கல்லப்பருப்பு நான் கழுவிட்டேன் ரெண்டு தடவை கழுவிட்டு வச்சிருக்கேன் இதுல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க ஊத்திட்டு ஒரு கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க இது இப்ப நான் ரெண்டு விசில் போட்டுட்டு உங்களுக்கு இறக்கி காட்டுறேன் பாருங்க ரெண்டு விசில் எடுத்து எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு வந்திருந்தா போதும் பாருங்க இந்த மாதிரி இப்போ இதுல நம்ம இந்த பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு இதுல நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க கல்லப்பருப்புல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு இப்போ இந்த பீட்ரூட்டுக்கும் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கால் ஸ்பூனுக்கு கம்மியா மட்டும் சேர்த்துறேன் வெறும் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கரெக்டா போட்டிருக்கேன் இப்போ இதுல கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க இந்த பீட்ரூட் வேகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு இப்போ இது ஒரு விசில் வைக்கலாங்க போறோம் மொத்தமா சேர்த்து விட்டுக்கலாம் ஆனா நல்லா இருக்காது அதாவது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் நம்ம இப்படி பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது ஒரு விசில் வச்சிடுறேன் பாருங்க இது ஒரு விசில் வந்துச்சு ஓபன் பண்ணி பார்த்தலாம் பாருங்க நல்லா வந்திருக்கு பாருங்க கரெக்டா வந்திருக்கு இந்த அளவுக்கு போதும் பருப்பு ரொம்ப குழையல ஆனா பருப்பு தெரியுது பீட்ரூட்டும் கரெக்டா வந்திருக்கு ரொம்ப குழையல இந்த மாதிரிதான் இருக்கணும் இப்போ இந்த பக்கம் நான் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கிறேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன் பொரியட்டும் பாருங்க கடுகு பொரிஞ்சிச்சு உளுந்து நல்லா ப்ரௌன் ஆயிச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இந்த கூட்டில் சேர்த்துக்கலாம் இந்த கூட்டில் சேர்த்துக்கலாங்க இதை ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் இதுலயே நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட தேங்காய் போட்டுக்கிறேங்க துருவின தேங்காய் இது ஒரு கொதி வரட்டும் நீங்க உப்பு காரம்லாம் பார்க்கணும்னா இதுலயே பாத்துக்கோங்க இது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இவ்வளவு கல்லப்பருப்பு வேண்டாம்னா நீங்க கொஞ்சம் ஒரு நான் ரெண்டு கைப்பிடி போட்டுருக்கேன் நீங்க ஒரு கைப்பிடி கூட போட்டுக்கோங்க ஆனா இவ்வளவு போடாதான் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு டேஸ்டா இருக்கு நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் பாத்திரத்துல மாத்திக்கிறேன் அவ்வளவுதாங்க நம்ம கல்லப்பருப்பு பீட்ரூட் போட்டு ஒரு கூட்டு ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க Thank you.